தான். அதாவது வந்து ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு நம்பிக்கை ஒரு அடையாளம் எல்லாம் இருக்கு. ஆனா அந்த அடையாளமோ நம்பிக்கையோ வந்து நம்மளை நாமே வந்து வருத்தப்படுத்திக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கறது தான். அது என்னோட கேள்வி வந்து இந்த புர்கா பத்தி தான். என்னன்னு கேட்டீங்கன்னா, புர்கா நீங்க வந்து ஒருவேளை நம் பெண்களோட உடல் அங்கங்கள் தெரிஞ்சு ஆண்கள் சலனப்பட மாதிரி இருக்கக்கூடாது, அதுக்காக புர்கா போட்டுக்கிறோம் அப்படிங்கறது உங்க மதத்தால் சொல்லப்பட்டிருந்தாலும் சரி, இல்ல ஒருவேளை ஆரம்பத்துல இருந்து இப்படியே பழகினதுனால பெண்களே அதை வந்து விரும்பி ஏத்துக்கிட்டு இருந்தாலும் சரி, நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் கிளைமேட் அப்படிங்கறது வந்து ஹீட் தான். அப்போ அதுவும் கருப்புங்கிறது வந்து சூரிய கதிரை வந்து அப்படியே அப்சர்வ் பண்றது. அந்த கருப்பு உடைகள் அணிஞ்சிட்டு இருக்கும் போது நம்ம சாதாரணமாவே வந்து குளுக்க இருக்கும். அந்த வெயில் காலத்திலயும் வந்து இந்த மாதிரி புர்கா எல்லாம் போட்டு இப்படிதான் இதுதான் என்னுடைய அடையாளம் அப்படின்னு இருக்கிறது வந்து அவசியமா? இது வந்து எல்லா விதத்திலயும் நம்ம கால சூழ்நிலைக்கு ஏத்த சில விஷயங்கள் மாத்திக்கிறோம், நம்பிக்கையை மாத்த வேண்டியது இல்ல, சில அடையாளங்கள் மாத்திக்கலாம் இல்லையா? சரி, அழகான கேள்வி கேட்டிருக்கிறாங்க. முதல் மேற்று அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, முஸ்லீம் பெண்கள் வந்து புர்காங்கிற ஒரு உடையை அணிகிறார்கள். இந்த உடை வந்து அது வந்து இந்த காலத்துக்கு அது இந்த கருப்பு உடை, குறிப்பா வெயில் காலத்துல வந்து கருப்பு உடை வந்து நல்லது கிடையாது சயின்டிபிக்கா. ஏன்னா கருப்புக்கு வந்து தனித்தன்மை இருக்கத்தான் செய்கிறது. இருக்கிற கலர்கள்லயே கருப்பு என்ன செய்யும்னு கேட்டா வெப்பத்தை வந்து உள்வாங்கக்கூடிய தன்மை இருக்கிறது. அதனாலதான் கொடையெல்லாம் கருப்பு கலர்ல போட்டிருப்பாங்க, வேற துணியில. இந்த காலத்துல ஃபேஷன் கொடையா போச்சு. இப்ப அந்த காலத்துல கொடை எப்படித்தான் இருக்கேன், கொடைனால கருப்பு கலர் தான். அந்த மாதிரி தான் கருப்பு துணி எல்லாம் போடுவாங்க. அந்த வெப்பத்தை வாங்கிக்கணும், வேற கலர் போட்டா வெப்பத்தை இறக்கணும் அப்படியே. அந்த மாதிரி ஒரு தன்மையெல்லாம் இருக்கு. அதெல்லாம் சொன்ன விஷயங்கள் எல்லாமே கரெக்ட் தான் அது. ஆனால் முதல்ல இஸ்லாத்துல புர்காண்டா என்ன, அதை நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். புர்காங்கிறது ஒரு குறிப்பிட்ட நிறத்தில் அணிகிற ஆடையும் கிடையாது, குறிப்பிட்ட மாடலில் அணியக்கூடிய ஒரு உடையும் கிடையாது. புர்காங்கிறது என்னன்னு கேட்டா, முகம் கையை தவிர மற்ற பகுதிகளை மறைக்கக்கூடிய ஒரு ஆடை. அது வெள்ளையா இருக்கலாம், அது பச்சையா இருக்கலாம், அது மஞ்சளா கூட இருக்கலாம், எந்த விதமான வண்ணத்தில் வேண்டுமானால் இருக்கலாம், அல்லது சும்மா சுத்தி கொள்ளக்கூடிய ஒரு துணியாக கூட இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட ஒரு மாடல்ல இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. இது நல்ல வழி. இஸ்லாத்துல வந்து கருப்புல போடுங்கன்னு எந்த ஒரு இடத்துலயும் சொல்லப்படவில்லை. குர்ஆன்ல இருந்தா தான் அது இஸ்லாம், நபிகள் நாயகம் சொன்னா தான் அதுக்கு பேர் இஸ்லாம். குர்ஆன்லயோ நபியுடைய போதனைகள்லயோ இந்த உடையுடைய நிறம் என்ன செய்யப்படவில்லை, கருப்பு நிறம் போடுங்கள் என்று வலியுறுத்தப்பட்டது இல்லை. ஆனா பொதுவாக வந்து இந்த கருப்பை வந்து தேர்ந்தெடுக்கிற காரணம் என்னன்னு கேட்டா, இவங்களா நானா சொல்றது, பெண்கள் விரும்பி தேர்ந்தெடுக்கிற காரணம் என்னன்னு கேட்டா, கருப்பு வந்து கலர் அதிகரிச்சு காட்டும். கருப்பு இருக்குல்ல, அது நான் கொஞ்சம் கருப்பு சட்டை கூட கொஞ்சம் வெள்ளையா தெரிவேன் வழங்குதா, ஏன் அதை விட அதை கூட கொஞ்சம் நல்லா பிரைட் ஆயிடுவோம்ல. அதுக்காக வேண்டி இது இயற்கையா என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இந்த கருப்பு போடும்போது அவங்களுடைய கலர் கொஞ்சம் கூட காட்டும். வெள்ளையா இருக்கிறவங்க, கருப்பா இருக்கிறவங்க வெள்ளை சட்டை போட்டாங்கன்னு வைங்க, அவங்களுடைய கலர் டபுள் கருப்பா தெரியும். கருப்பு கலர்ல இருக்கிறவங்க வெள்ளை சட்டை போட்டாங்கன்னா அவங்களுடைய இயற்கையா என்ன கருப்பா இருப்பாங்களோ அது மாதிரி இருமடங்காக என்ன செய்யும், ஏன்னா கம்பேர் தானே, கண்ணு வந்து ஏமாந்துரும். கம்பேர் பண்ணும்போது என்னவாயிரேன், அதை சரியா மதிப்பிடுறதுல தப்பு செஞ்சிடும். அந்த மாதிரி ஒரு நன்மையை கருதி அவங்க கருப்புன்னு தேர்ந்தெடுத்திருக்கலாம் நானே நினைக்கிறேன், கருப்பை தேர்ந்தெடுக்கிறது. இதே மாதிரியான அமைப்புல அவங்க வெள்ளையா கூட போட்டுக்கலாம், அல்லது காலத்துக்கு தகுந்த மாதிரி. குளிர்காலத்துக்கு கருப்பு சிறந்த உடை, குளிர்காலத்துல போடுறதுக்கு என்னது கருப்பு ரொம்ப சிறந்த உடை, குளிரெல்லாம் அதே மாதிரி தடுக்கக்கூடியதா இருக்கும், வெப்பத்தை வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கும், நல்லா இருக்கும். அந்த வெயில் காலத்துல வந்து மட்டும் போடுவதற்கு இரண்டு வகையா மாத்தி கொண்டால் கூட அது பிரச்சனை கிடையாது, மார்க்கத்தில் சட்டம் கிடையாது, அவங்க அவங்களுக்கு இந்த சட்டத்தை விளக்கியாச்சு. அதே நேரத்தில் வந்து இந்த பெண்கள் வந்து இந்த முகம் கையை தவிர மற்ற பகுதிகளை மறைக்கணும்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து ஒரு பிற்போக்கு மாதிரி என்ன செய்யறாங்க நிறைய பேர் கருதுகிறார்கள். இப்ப நம்ம வந்து நடைமுறையில் இருக்கிறதுங்கிறதெல்லாம் விட்டு விட்டு எல்லா நம்பிக்கையிலும் வெளியே வந்து பகுத்தறிவோட நின்று நம்ம இதை சிந்திச்சு பார்க்கணும். என்ன சிந்திச்சு பார்க்கணும், ஒரு மனிதனுக்கு வந்து முகம் கையை தவிர மற்ற பகுதிகள் வெளி உலகத்துக்கு தெரிவது அவசியமா? பொம்பளை விட்டுருவோம், இப்ப நான் இருக்கிறேன், எனக்கு முகமும் கையும் தான் தெரியுது. மன்மோகன் சிங் இந்த நாட்டுக்கு பிரதமர் இருக்காரு, அவருக்கு மண்டை கூட தெரியல, மண்டையில பாதிதான் தெரியுது, வழங்குதா, கை தான் தெரியுது. பிரதமர் அவரை தடுத்துச்சா, அவருக்கு என்ன இடையில என்ன தெரியுதுன்னா, பிரதமருக்கு வந்து பயிர் தெரியுதா, தொப்புள் தெரியுதா,
இவ்வளவு வரைக்கும் கை அவருக்கு தெரியுதா? அப்ப முழுமையாக உடை அணிந்து கொள்வது முன்னேற்றத்திற்கு தடையா இருந்தா வாஜ்பாய் பிரதமரா வந்திருக்க முடியாது, மன்மோகன் சிங் பிரதமரா வந்திருக்க முடியாது. அதே மாதிரி வந்து எத்தனையோ தலைவர்கள் நீங்க பாக்குறீங்க, அவங்க எல்லாம் என்ன இருக்கிறாங்க, அப்படிதான் இருக்கிறாங்க. அப்ப இந்த உடை வந்து கை உலக கையையும் முகத்தையும் வெளிப்படை வெளி அந்நிய ஆண்கள்ட்ட வெளி உலகத்தில் வரும் பொழுது பலவிதமான பார்வை உள்ளவங்க இருப்பாங்க என்பதற்காக வேண்டி பெண்கள் மறைத்துக் கொள்ளுங்கள் சொல்றோம். ஆனா ஆண்கள் அந்த உடதான் அணிஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா ஆண்கள் அணிய தயாரா இருக்கிற உடைய பெண்கள் அணிய தயாரா இருக்க மாட்டேங்கிறாங்க. அதான் டேஞ்சரான ஒரு மேட்ரு. நீங்க பாருங்க, இங்க இருக்கிற ஆம்பளைங்க அரக்கை சட்டை போட்ட ஆம்பளை கூட எடுத்துக்கிறங்க, எந்த ஆம்பளைக்காவது வயிறு தெரியுமா, தொப்புள் தெரியுமா, தெரியாது. ஆனா பெண்கள் நீங்க ஒரு சபையில் நீங்க பாருங்க, பாதி பேருக்கு என்ன செய்ய, இடையில இந்த இடையில தெரிய வேண்டியது என்ன மஸ்ட் அவசியம், இதுல என்ன பெண்களுடைய முன்னேற்றம் என்ன இருக்கிறது, இதனால பெண்கள் எண்ணத்துல உயர்ந்துட போறார்கள், இது இதனால படிப்பு வராதா, இதை வந்து ஓபன் பண்ணா தான் படிப்பு ஏறுமா, இதை இதை மறைச்சி இருந்தால் படிப்பு வராதா. அப்ப நம்ம என்ன யோசிக்கணும், ஒரு கண்ணியமான ஒண்ணு இருக்கு, ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஒரு சட்டியை போட்டு அந்த சபைக்கு வரலாமா, ஆம்பளையா இருக்கட்டும் பொம்பளையா இருக்கட்டும், ஒரு சபைங்கிறதுக்கு ஒரு என்ன இருக்கு, ஒரு கண்ணி. சபைன்னா வெளி மக்கள், வீடுங்கிறது வேற, வீட்டுக்குள்ள இருப்போமா, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிட்டு இருப்போமா, அந்த கதைக்கு வேற. வெளியில ஒரு சபைக்குன்னு வரும்பொழுது கொஞ்சம் கண்ணியமா என்ன செய்யணும், இருக்கணும்ன்ற நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கிறோம். இந்த விஷயத்துல ஆண்களை விட பெண்கள் கொஞ்சம் கூடுதலாகத்தான் மறைக்கணும்னு நம்ம எல்லாருடைய அறிவும் சொல்லுது. ஆம்பளை அளவுக்கு பொம்பளை மறைக்கணும்னு எந்த ஒரு ஆம்பளையும் சொல்லவே மாட்டான். ஆனால் நம்ம என்ன நடைமுறையில இருந்து கொண்டிருக்கிறது, பெண்களுடைய உடை வேணும்னு குறைக்கிறார்கள். ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போங்க, ஆம்பளைக்கு யூனிஃபார்ம் போடுறான், புல் பேண்ட் போடுறான், பொம்பளைக்கு யூனிஃபார்ம் முட்டுக்கால் வரைக்கும் போடுறான். ஆம்பளைக்கு பொம்பளைக்கு ஒன்னா வச்சு போடலாமா இல்லையா, ஆம்பளை யூனிஃபார்ம் எப்படி இருக்கு ஸ்கூல்ல, ஆம்பளைக்கு யூனிஃபார்ம் ஃபுல் பேண்டுங்க, பொம்பளைக்கு யூனிஃபார்ம் அறத்தோட, அப்ப எப்படி இவன் படிப்பு, அதுதான் மார்க் வாங்க மாட்டேங்கிறான். பொம்பளை மட்டும் படிக்கிறது காரணம் என்னன்னா இதுதான் காரணமே, இவன் வந்து புஸ்தகம் பாக்குறப்ப தொலை பார்த்துட்டு இருக்கான், நடக்குமா நடக்காதா. அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, அப்ப ஆண்கள் பெண்களை பார்த்து ஈர்க்கிறான் நல்லா தெரிகிறது. அப்படி இருக்கும்போது என்ன செய்ய, ஆம்பளையும் பேண்டை போட்டுருவா பொம்பளையும் போட்டுருவான்னு சொல்லுங்க. ஆம்புளைய வந்து புல் பேண்டோட விடுறான், பொம்பளைய வந்து வேணும்னு தொடக்கி மேல இந்த டிரெஸ் போடுறதா உனக்குரிய யூனிஃபார்ம் என்பது வந்து இது இது வந்து லாஜிக் இருக்கா, இதுல உண்மை இருக்குதா, இதுல நாகரிகம் இருக்கிறதா, இதை வந்து நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அவ்வளவு வேணாங்க, அந்த விளையாட்டு விளையாடுறான்ல டென்னிஸ் விளையாடுறான்ல, ஆம்புளைக்கு டென்னிஸ் டிரெஸ் என்ன, பெருமுடா பேண்டு, பொம்பளைக்கு டிரெஸ் என்ன, ஜட்டி தெரியக்கூடிய ஒரு கவுன் பாத்தீங்களா இல்லையா. பொம்பளை டென்னிஸ் விளையாடுறான்னா இங்கதான் இருக்கு சாணியாமிர்சாவுல இருந்து யார் எடுத்தாலும் என்ன இருக்கு முக்கா துடைக்கு மேல போயிடுது பாக்குறீங்களா இல்லையா ஆம்பளைக்கு என்ன ட்ரெஸ் அதே விளையாட்டு ஒரே விளையாட்டு ஒரே விளையாட்டு ஆம்பளை விளையாடுனா முக்கா பேண்டு முட்டுக்கால் வரைக்கும் போகக்கூடிய முக்கால் பேண்டு பொம்பளை விளையாண்டு அதே விளையாட்டு தானே அவளுக்கு ஏன் குறைக்கிறீங்க மேட்ரு நீ வேணும்ல ஒரு காமுக சிந்தனையோட பண்ணிருக்கிறாங்க ஆம்பளை வந்து பொம்பளைல வேணும்னு ரச
இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடிகிறது? இதனாலதான எல்லா விதமான தவறுகளும் நடக்கக்கூடிய காட்சிகள் நம்ம பார்க்கிறோம். அவ்வளவு வேணாங்க, சினிமாவை நீங்க எடுத்துக்கிறீங்க. சினிமாவை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா ஆம்புலையில கவர்வதற்கு சில காட்சிகள் சினிமாவில் வைக்குவோம், பொம்புளைய கவர்வதற்கு சில, அப்பதானே கமர்சியல் லாபமா இருக்கும். ரெண்டு பேரும் போய் பார்த்ததுனா சினிமா போகணும். ஆம்புலையை கவர்றதுக்கு பொம்புளை கவர்றதுக்கு என்ன பண்ணுவான், ரெண்டு ஒப்பாரி வச்சிருவாங்க. பொம்புளை எப்ப கவருவாங்க, ரெண்டு அழுகை காட்சி, அப்படி கண்ணீர் விடுற மாதிரி வந்தா பொம்புளை கூட்டம் அளம் போதும். அந்த மாதிரி அழுகை காட்சி சோகமா இருந்துச்சுன்னு வைங்களேன், அது பொம்புளைகளுக்கு பிடிக்கும். அது அந்த மாதிரி நாள் வச்சிருவானா, நம்மளை கவர்றதுக்கு என்ன பண்றான், ஒரு ஜட்டி ஒரு டூ பீஸ் முடிஞ்சு வச்சா இது ஆம்பளை. ஆம்பளை கவர்றதுக்கு என்னது, இந்த மாதிரி ஒரு பொம்புளையை விட்டோம்னா ஆம்பளை கூட்டம் பிச்சுக்கிட்டு போவோம். எப்படி கணக்கு பண்றான்னு பாத்தீங்களா, நம்மளை கவர்றதுக்கு அவன் எதை எந்த டெக்னிக்கை கையாளுறான், பொம்பளையில கவர்றதுக்கு என்ன கையாளுறான்னா என்ன விளங்குது. அப்ப பெண்களை வந்து இந்த மாதிரி பார்க்கணும் என்பதுல ஆண்கள் வந்து மோகம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவன் தங்கச்சி அவன் கொண்டாட்டிய இந்த மாதிரி ஒளி உலகத்தில் விட ஒத்துக்கிறாத ஒருத்தன் கூட, இன்னொருத்தி அவ யாரோ ஒருத்தி நமக்கு ஒரு சகோதரி மாதிரி, அவளை இந்த மாதிரி பார்ப்பதற்கு விரும்புறான. எப்படி, எத்தனை பெண்ணுரிமை இயக்கங்கள்லாம் போய் அந்த போஸ்டுக்கு அந்த போஸ்டர் ஒட்டுவாங்கல்ல, தார் பூசுறாங்க போய் இந்த மாதிரி ஜட்டியோட பொம்பளை போடலாமாண்டு. ஏ, அவ உரிமை ஒட்டு போயிட வேண்டியதானே, அப்பயே அப்பயே உரிமை கொடுக்க மாட்டேங்கிறீங்க, ஆபாசம் ஏன் சொல்றீங்க, அவ உரிமை தானே அது, அவ உரிமையை பயன்படுத்தி அவர் ஜட்டியை மட்டும் போட்டு நிக்கிறாங்க. உங்களுக்கு என்ன, பெண் உரிமை இயக்கத்துக்காரங்க தார் பூசி அழிக்கிறாங்க. அப்ப நம்ம என்ன வழங்குறோம், பெண்கள் கண்ணியமா இருக்கணும். என்ன சமூகத்தில் என்ன இருக்கணும், ஒரு சட்டையே போடுறாங்க, சட்டைக்கு இதுக்கு ஜன்னல் வைக்கிற பின்னாடி ஜன்னல் வைக்கிறாங்க பத்தியில,
ஆம்பளை சட்டைக்கு ஜன்னல் இருக்குதா? சட்டையிலே எங்களுக்கு ஜன்னலா காணா, பனியன்லையும் ஜன்னல் இருக்காது. பொம்பளைக்கு என்ன இப்படி ஜன்னல் ஜன்னலா வைக்கிறாங்க? அது என்னத்துக்காக இதை வைக்கிறீங்க? அதனுடைய அதன் பர்பஸ் என்ன? இந்த இடையில இந்த தொப்புல இப்படி காட்டுறதுடைய பர்பஸ், அதனுடைய நோக்கம் பயன். இதான் நன்மை தான் செய்யலாம். அதனால கிடைக்கிற நன்மை உலகத்துக்கு, உங்களுக்கு, எங்களுக்கு, யாருக்காவது கிடைக்கக்கூடிய நன்மை என்ன? ஆம்புளைய சுண்டி இழுப்பதை தவிர ஒரு நன்மை கிடையாது. நீங்க பஸ்ல போகும்போது பாத்தீங்கன்னு சொன்னா, பொம்பளை இப்படி இழுத்து இழுத்து என்ன செய்வாங்க? சேலையை மூடுவாங்க. அப்ப விளங்கிக்கலாம், எவனோ ஒரு மாதிரியா பாக்குறாண்டு. ஏன் தெரியுதுல அதான் பாக்குறாண்டு, அதைத்தான் பாக்குறான். உங்களுக்கு தெரியும் போது அது மாதிரி நடக்க வேண்டியதானுங்க. ஆம்புளையுடைய பார்வை எங்க போகுதுன்னு உங்களுக்கு தெரிகிறது என்றால், அப்ப நம்மளை ஒரு போக பொருளா பாக்கிறான், நம்மளை மனுஷனா பார்க்கல, ஒரு காம பொருளா இவன் பாக்கிறான்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி கண்ணியமா இருக்கதான் நம்ம நினைக்கணும். இந்த மாதிரி காரணம் தான். கலரு கலர்லாம் முக்கியம் இல்ல. உங்களுடைய சுடிதாரே அதுக்கு ஏற்ற உடையாக இருந்தால் அழகா போட்டுக்கலாம். சுடிதார் போடுறீங்க, கை முகம் தான் தெரியுது, இஸ்லாமிய ஆளதான் அது, அது ஒண்ணு தப்பு கிடையாது. அந்த இந்த குறிப்பிட்ட புர்காத்துக்கு மாட்டணுங்கிறதெல்லாம் கிடையாது. சுடிதாரா லூஸா இருக்கணும், டைட்டா இருக்க கூடாது. இறுக்கமா இருந்தால் அதுவும் மனிதனை பார்க்க தூண்டும். இறுக்கமா இல்லாம லூசான முறையில் ஒரு டிரெஸ் அணிந்து கொண்டார்களே ஆனால் அதான் நாங்க இஸ்லாம் சொல்லுதே தவிர, இது வந்து எந்த வகையிலையும் படிக்கிறது, இது படிக்கிறதுக்கு தடை ஆகுமா? முன்னேறுவதற்கு தடை ஆகுமா? விளையாடுறதுக்கு தடை ஆகுமா? ஆவாது. அப்ப இதுதான் நம்ம இஸ்லாம் என்ன சொல்லுது சொல்லுகிறது. கூடுதலா உங்களுக்கு விவரத்துக்காக வேண்டி, இஸ்லாம் பெண்கள் உரிமை, இதில் கொஞ்சம் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதாண்டு ஒரு புஸ்தகத்தில் நிறைய விவரங்களை சம்பந்தமாக எழுதியிருக்கிறோம், அதில் பார்த்துக்கிறேன்.